கதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னாக்க, மாடு பருவத்துக்கு வருது ஆனால் சனை பிடிக்க மாட்டேங்குதுன்றதுதான் அதிக பேர் நிறைய பேர் கேட்கறது. சரி, பருவத்துக்கு வந்தும் மாடுகள் சனை பிடிக்கலை அப்படின்னாக்க அது எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். சரி, பருவத்துக்கு வந்த மாடு சனம் பிடிக்கலை, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, பெரண்டை, வெல்லம், கருவேப்பிலை, உப்பு, சோத்துக்கத்தாழை, முருங்கைக்கீரை, மஞ்சள் தூள். சரி, இதை நாம் எப்படி பயன்படுத்தணும், எப்போலேருந்து பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடு பருவத்துக்கு வந்த முதல் நாள் அல்லது ரெண்டாவது நாள்லேருந்து இந்த சிகிச்சையை வந்து நாம் தொடங்கிடணும். ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு இந்த சிகிச்சை முறைகளை நம்ம பின்பற்றணும். தினமும் ஒரு வெள்ளை முள்ளங்கியை உப்பு வெள்ளத்து கூட சேர்த்து 5 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். 5 நாட்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தினமும் ஒரு சோற்று கற்றாழை மடல், அது முள்ளை சீவிட்டு தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லி கூட வெள்ளமும் உப்பும் சேர்த்து அது ஒரு 4 நாட்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இந்த 4 நாட்கள் முடிஞ்ச உடனே அடுத்து 4 கையளவு முருங்கைக்கீரையை 4 நாளுக்கு டெய்லி காலையில் எல்லாமே வெறும் வயிற்றில் இதெல்லாம் கொடுக்கணும். 4 நாளைக்கு வெல்லம் உப்பு கூட கலந்து கொடுத்துக்கிட்டு வரணும். இப்படி 4 நாட்கள் முருங்கைக்கீரையை கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப பெரண்டை 4 கையளவு அப்படின்னு சொல்லிட்டு 4 நாட்களைக்கு டெய்லியும் காலையில் வெல்லம் உப்பு கூட சேர்த்து கொடுத்துக்கிட்டே வரணும். இது முடிஞ்ச உடனே 4 கையளவு கருவேப்பிலையை டெய்லியும் காலையில் உப்பு வெள்ளத்து கூட சேர்த்து டெய்லியும் காலையில் 4 நாளைக்கு கொடுத்துட்டு வரணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே சரியாக 1 மாதம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். அதற்கப்புறம் பருவத்துக்கு வரும்பொழுது நம்ம சன ஊசி போடணும். அப்பையும் சன நிற்கலனாக்க திரும்பவும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம அப்படி லைனாக ஆர்டர் படி நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது வந்து கண்டிப்பாக மாடுகள் வந்து சனைப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.